என்னோடய பேர் ஸ்ரீ சஞ்சய். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் வந்து வாலிபால் பிளேயர், நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கேன், 3rd பிளேஸ். ஃபஸ்ட் டைம் வந்து நான் 4th ஸ்டாண்டர்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு இன்சிடெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு 4th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகிட்டேன். திருப்பி 4th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணி அப்போ நான் போனப்போ தான் எனக்கு வாலிபால் சான்ஸ் கிடச்சிது. அப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் 5th 6th வரையும் நான் எதுவுமே அச்சீவ் பண்ணல. 7th ஸ்டாண்டர்டில் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிது நேஷ்னல் லெவல். அப்போ தான் என்னோடய ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட், நேஷ்னல் பார்ட்டிசிபேட் தான் ஆனேன். ஆனால் எனக்கு பிளேஸ் பண்ணணும்னு ஏம் இருந்தது. அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்டில் ஒரு சான்ஸ் கிடச்சிது, அதில் நான் 3rd பிளேஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தொடர்ந்து 9th ஸ்டாண்டர்டில் நேஷ்னல்ஸ் ஆனேன், சப் ஜூனியர் நேஷ்னல்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு 10th ஸ்டேட் லெவல் மட்டும்தான் அச்சீவ் பண்ணேன். ட்ராயிங்கில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு வந்து இந்த கொரோனா டைமில் சும்மா ஸ்டார்ட் பண்ணது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போது ட்ராயிங்கில் கூட நான் இந்தியா லெவலில் மோஸ்ட் வேல்யூபிள் ஆர்ட்ஸுங்கிற அவார்டு கூட வாங்கியிருக்கிறேன். அடுத்து வாலிபால் எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய பேர் விளையாடுறதை பார்த்துட்டு கொஞ்சம் மோட்டிவ் ஆச்சு. எங்கள் சார் பாண்டி சார், ராஜா சார் இவங்களால் நிறைய மோட்டிவ் ஆச்சு. நிறைய மேட்சஸ் டோர்னமெண்ட்ஸ் அட்டன் பண்ண விட்டாங்க. அதில் நிறைய இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட் சஞ்சய்னா யார் என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தது. இவங்க ரெண்டு கோச் சாரால் எனக்கு நிறைய தெரிய ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் 4th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் திருப்பி 4th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்போ லைஃபே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் ஸ்கூலுக்குள்ளே போனேன். அப்போ போனப்போ ஒரு சார் கூப்பிட்டாரு, மெரட்டி கூப்பிட்டாரு. நான் அப்போ பயந்துட்டே கிட்ட போனேன். அவர் என் ஹைட்டை பார்த்துட்டு எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டார். நான் 4th சொன்னேன். சொன்னோன்னே பேர் எழுதி வச்சுட்டு போனார். அப்போது சடனாக பார்த்து ரெண்டு நாள் கழித்து வாலிபால் ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். சரி, நானும் சார் சும்மா போயிட்டு பார்த்தேன். ரெண்டு நாள் மூணு நாள் போனேன், இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்புறமேட்டுக்கு என்னை பார்த்துட்டு ஒழுங்காக விளையாடுறான்னு நிறைய பேர் மோட்டிவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறமேட்டு போக போக நிறைய பேர் கப்பு மெடல், என்னோடய சீனியர்ஸ் இருந்தவங்க கப் மெடல்லாம் வாங்கும் போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாண்டி சார் இந்த மாதிரி இப்போ நிறைய கோச்சஸ் வந்தாங்க, அவங்க நிறைய மோட்டிவ் பண்ணாங்க. டோர்னமெண்ட்ஸ் நிறைய ஜாயின் கூட்டிகிட்டு போனாங்க. அதில் மெடல்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவ் ஆகி மேட்சஸ் நிறைய அட்டன் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் மேட்ச் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்லி மேட்சாக விளையாடுறதுக்காக போயிருந்தோம், ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்போ போனப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு அவங்க சீனியர்ஸோட விளையாட விட்டாங்க. அப்போ எனக்கு வந்து அவங்க ஆடுற கேம் என்ன, அப்போ நான் சின்ன பையங்க இருந்தாலும் என்னால் ஆட முடியல, பயம் வந்தது. இது விளையாட முடியுமோ, இது ரொம்ப கஷ்டமான விளையாட்டோ அப்படின்னு வரதராஜன் சார் நிறைய மோட்டிவ் கொடுத்தாரு. அவரும் அவரால் தான் நான் முத தடவை 7th ஸ்டாண்டர்டில் 1st நேஷனல்ஸ் போனேன். கூட என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய மோட்டிவ் பண்ணாங்க. அவங்க கோச்சஸ் இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துருந்தாங்க, இப்படி தான் விளையாடணும், என்னோட சீனியர்ஸில் இருந்தவங்க. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அட்டாகர் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணேன். அட்டாகர் பொசிஷனில் ஒரு 2 வருஷம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கு என் தமிழ்நாட்டில் நான் எல்லாரோட ஹைட்டாக இருக்கும் போது பிளாக்கர் பொசிஷன் ஆள் இல்லாமல் இருந்தது அந்த டைமில். அப்போ நான் அந்த பொசிஷனில் பிளாக்கர்லாம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். வரதராஜன் சார் தம்பி, அவரும் வாலிபால் பிளேயர் தான். அவர் நிறைய கோச் அந்த நேஷ்னல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பிளாக்கர் பொசிஷனுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. நான் செலெக்ஷன்லேயே அட்டன் பண்ணி அந்த பிளாக்கிங் பொசிஷனில் செலக்ட் ஆகிட்டேன். எங்கள் அப்பா பேர் வந்து கே பாலகிருஷ்ணன், அம்மா பேர் வந்து பி அண்ணா காமாட்சி, தங்கச்சி பேர் வந்து பி ஸ்னேகா. எங்கள் அப்பா வந்து ஒரு மளிகை கடை தான் வச்சுருக்கிறாரு. நான் ஃபஸ்ட் டைம் 4th ஃபெயில் ஆனப்போ எனக்கு வீட்டில் எங்கள் அம்மா தான் ரொம்ப திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் மாற்றிடலாம் சொன்னாங்க. ஸ்கூல் மாற்றினா அடுத்த கிளாஸ் ப்ரொமோட் பண்ணி விட்றேன் அப்படின்னாங்க. பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து அந்த ஸ்கூல்லேயே இருக்கட்டும், அந்த ஸ்கூலில் இருந்தால் அவன் நிறைய அச்சீவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்கூலில், அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய கேம்ஸ் இதெல்லாம் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. நான் காலையில் மார்னிங் ப்ராக்டிஸ் கிளம்பும் போது நான் எஞ்சிருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை எப்படி எழுப்பி கஷ்டப்படுத்துறது அப்படின்னு நான் சரி விட்டுட்டு எங்கள் அப்பா அதுலேயும் அந்த கஷ்டத்துலேயும் எந்திரிச்சு வந்து என்னை ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார். 6:00 எங்கள் அம்மாவும் எனக்காக சாப்பாடு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் போகும்போது மணி அப்போலாம் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல அவ்வளோவா. அப்புறம் ஒரு சில வருஷங்கள் போனதுக்கப்புறம் அந்த பணம் தரதை பற்றி அது எந்த பிரச்சனையும் வரல. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் நான் 9th படிக்கும் போது எனக்கு அந்த பிரச்சனை வந்தது, வீட்டில் பணம் தர முடியாத ஒரு பிரச்சனை வந்தது. அதனால நான் அதுக்கு பதிலாக நான் சிப்ஸ் எல்லாம் ஒரு பேக்கெட் பண்ணி கடை கடையாக கொடுத்து என்னோடய எல்லாருமே பெஸ்ட் குவாலிட்டி ஷூஸாக போட்டிருக்காங்க. ஒரு ரேட்டு 5000-6000 இருந்தது. ஆனால் நான் போடுறது சாதாரண நார்மல் ஷூ தான். எல்லோரும் ஷூவை மாற்று, உன்னால் கண்டிப்பாக கேம் நல்லா ஜம்ப் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் என்னோடய ஓன் மணியில் நான் ஷூ வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு இது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அதனால என்ன 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 ஆச்சுன்னா என்னால்
நைட் டைமில் தான் நான் எல்லாமே பண்ணுறேன், இந்த வேலையை எல்லாமே நைட் டைமில் 11 o'clock வரையும் பண்ணுறதுனால எனக்கு சரியாக தூக்கம் இல்லை, கேமு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது, போகிற டோர்னமெண்ட் எல்லாம் ஸ்டூ பசங்கள்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கல. நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன், ஆனால் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நிறைய டோர்னமெண்ட்ஸும் வின் பண்ணிட்டேன், இப்போது இந்த லெவலில் வந்து அச்சீவ் பண்ணி நிற்கிறேன். இன்னும் மேலும் நான் இந்தியா ஃபைனலாக இந்தியாவுக்காக விளையாண்டு கோல்டு மெடல் அடிக்கணுங்கிறது என்னோடய எய்ம். அடுத்து என்னோடய எய்ம் என்னென்னா ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் 5th standard பண்ணணுங்கிறது என்னோடய எய்மாக இருந்தது. அப்போ எனக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அப்போது என்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைலோ எதுவுமே எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் படித்ததுக்கப்புறம் இப்போ அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு இப்போ பண்ணணுன்ற ஒரு எய்ம் இருக்குது. அது வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து ஹாக்கி ஸ்டிக் பேலன்ஸ் பண்ணுறது தான்ட்டு பெங்களூரில் ஒரு அண்ணா யாரோ காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கிறாரு, 2 hours 32 minutes வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதை நான் பீட் பண்ணுறேன். 3 hours மேலே நான் அதை பேலன்ஸ் பண்ணணுன்னு எய்ம் வச்சுருக்கிறேன். அதை நான் ஏற்கனவே நிறைய அட்டம்ப்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த அட்டம்ப்டுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை என்கிட்ட. ஆனால் நான் இப்போ பண்ண சொன்னாலும் நான் பண்ண தயாராக இருக்கிறேன், அதுக்கான ஹெல்ப் வேணும். நெக்ஸ்ட் இந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன்னா தொடர்ந்து ஒரு நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் எய்ம் வச்சிருக்கிறேன், நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேங்கிறதுக்கு. சஞ்சய் என் அப்பா, என் பேர் பாலகிருஷ்ணன், திருச்சி மாவட்டம் வேங்கடத்தான்ன்ற கிராமத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் சென்னைக்கு வந்து 1986 சென்னைக்கு வந்தோம். சென்னையில் வந்து மளிகை கடை வச்சுருந்தோம், மளிகை கடை வச்சுருந்து என் மகன் சஞ்சய் வேளம்மாள் பள்ளியில் சேர்த்து முதல் வகுப்பில் சேர்த்துருந்தோம். அதிலிருந்து படிப்படியாக 4th வகுப்பு படிக்கும்போது அவன் ஸ்போர்ட்ஸிலிருந்து வரதராஜ் என்ற ஒரு கோச் சார் வந்து அவரை வாலிபாலில் சேர்த்து எங்களிடம் எந்த இதுவும் கேட்கல, ஆனால் அவங்களாம் சேர்த்து பையனை நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்ல இது கொண்டு வந்தாங்க. இப்போ படிப்படியாக அவரை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த வேலம்மா ஸ்கூலுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஸ்கூல்லேருந்து அவர் படிப்படியாக நாங்கள் எங்கே செல்லவில்லையோ அங்கெல்லாம் வெளி மாநிலத்துக்கெல்லாம் சென்று நல்ல ஒரு ஊக்கம் கொடுத்து வெளி மாநிலத்தில் சென்று முதல் முதலாக மத்திய பிரதேசம் சென்றிருந்தார். அங்கே இருக்கு அங்கே அதில் நல்லா விளையாடி அதிலிருந்து விளையாண்டு திருப்பி வந்து ஒரிசா அசாம் இந்த மாதிரி வெளி மாநிலத்துக்கெல்லாம் சென்றிருக்கிறார். அது திருப்பூர்லேருந்து ஒரு தனியார் பள்ளியிலேருந்து நல்ல ஊக்கம் கொடுத்து அவர்களை மத்திய பிரதேசத்துக்கெல்லாம் அனுப்பியிருந்திருக்காங்க. அதிலிருந்து அவர் சென்னையில் அடிக்கடி எல்லா டோர்னமெண்ட்ஸு எல்லா இதுக்கும் போயிருக்காங்க. நேரு ஸ்டேடியத்துலேருந்து ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் எல்லாம் விளையாண்டு எல்லா இதுலேயும் ட்ரைனிங்கெல்லாம் எடுத்துக்கொண்டு நல்லா பயிற்சி பெற்று நல்லா இருக்கிற ஸ்கூல் பள்ளியில் அவருக்கு நல்ல பெயர் இருக்குது. இந்த பெயருக்கு நாங்கள் மிகவும் பெருமைப்பட்டு கொள்கிறோம். இதனால் நல்ல ஒரு இதிலிருந்து கொரோனாவிலிருந்து அவர் பள்ளிக்கு சரியாக செல்லாததினால் வீட்டில் இருந்த வாக்கில் அவர் வரைவதற்காக நான் வரைபடத்திலிருந்து பல படங்கள்லேருந்து எடுத்து நன்கு வரைஞ்சி எல்லோருடையும் காமிப்பார். சிலர் அதிலிருந்து தங்களுக்கு வரைஞ்சி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிச்சல் சிப்ஸ் இதெல்லாம் கடைகளுக்கு போட்டுக்கொண்டு அவனு அந்த பைசாவிலிருந்து எடுத்துக்கொண்டு அவன் எல்லாம் அவராகவே எல்லாம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் ஊக்கத்தை விட நாம் ஊக்கம் மிகவும் பெருமை கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு டீமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். அப்போ வந்து நான் சின்ன பையங்கிறதுனால எல்லாருமே என்னை மோட்டிவ் பண்ணி பேசினாங்க. அப்போ இருந்த இதில் எல்லா அந்த இதில் நான் தான் சின்ன பையனாக இருந்தேன், பிளாக்கர் பொசிஷனில் மெயின் டீமில் தான் ஆடினேன். அப்போ என்னை நிறைய பேர் மோட்டிவ் பண்ணி எல்லாருமே மோட்டிவ் பண்ணி தான் இருந்தாங்க கோச்சர்ஸ். அதில் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸில் மட்டும் எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அங்கே கீழே விழுந்ததுனால முதுகில் பெயின் ஆகி மூச்சோட கஷ்டப்பட்டு அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு நிறைய பிரச்சனையாயிடுச்சு. அப்புறம் இல்லை ஒரு அது இவனை கூட்டிகிட்டு போகலாமா வேணாமாங்கிற முடிவே எடுத்துட்டாங்க அந்த நிமிஷத்தில். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதான் ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸு. அதனால் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஒரு லெட்டர் எழுதி சைன் வாங்கினதுக்கப்புறம் தான் என்னை நேஷனல்ஸே அனுப்பிச்சாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பயம் அவனுக்கு என்ன ஆகுமோ அந்த இடத்துல அப்படிங்கிறதுல. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸில் நாங்கள் பார்ட்டிசிபேட் தான் ஆனால் நாங்கள் குவார்ட்டருக்கே என்டர் ஆகலை, லீக்லேயே நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம் மேட்சஸ். ஆனாலும் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது அந்த இதில் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது. என் பேர் அன்னக்காமாச்சி, ஸ்ரீ சஞ்சயோட அம்மா நான். அவன் வாலிபாலில் 4th படிக்கையில் தான், அதுக்கு முன்னாடி செஸ்ஸில் போனான், அது பைசா கட்ட முடியாதனால வாலிபாலில் போனான். வாலிபாலில் போயிட்டுருக்கையில் படிப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், படிப்பு சரியாக படிக்க மாட்டான். இதுலேயே வாலிபாலில் போறேன்னு அவங்க சார்ட்டு அவன் சரியாக படிக்க மாட்டான் சார், எது சார் இதில் வேறு போட்டிருக்கீங்கன்னெலாம் கேட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அவன் அதில் போட்டதுக்கப்புறம் தான் நல்லா படிக்கவே ஆரம்பித்தான். அதில் போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாகி நல்லா படிக்க, அடுத்து மார்க்கு அவன் நல்லா பாஸ் மார்க் எல்லாத்துலேயுமே பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறான். ஆனால் அவங்க மிஸ்ஸுங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட்டு,
அவனை எங்கே போனாலும் சரி தனியாக ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்குன்னா டைம் கொடுத்து அவனுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஊக்கப்படுத்தியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றிலையும் செஞ்சிட்ருக்கான். அவன் போகிறதுக்கு 4 மணிக்கு எழுந்திரிப்பான், நைட்டு வர்றதே 11 மணி ஆகும். அவன் நல்லா விளையாண்டு டோர்னமெண்ட் அங்கங்கே போயிட்டு வரையில நைட்டு வர்றதுக்கே 11 மணி ஆகும். வந்து காலையில் 4 மணிக்கு வந்து படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி 6 மணிக்கெலாம் அங்கே இருக்கணுமே, கிரவுண்டில் இருக்கணுமே போவோம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு செலெக்ஷன் அட்டன் பண்ண போனப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. நான் நினச்சிருந்தேன் அப்போ நான் ஹைட்டாக இருந்தேன் அப்படின்னு, ஆனால் என் ஹைட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. காம்படிஷன் ஹெவியாக இருந்தது. அப்போது நான் அவங்களோட ஃபஸ்ட் டைம் செலக்ட் ஆகி மேட்சுக்குள்ளே விளாடும் போது ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து காலேஜ் டீமோட விளாட விட்டாங்க. நான் ஸ்கூலில் இருக்கும்போது ஸ்கூல் டீமோட விளாண்டாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது காலேஜ் டீமோட விளாட விட்டாங்க. அதில் ரொம்ப டஃப்பாக இருந்தது அந்த டைமில். அப்போது ப்ராக்டிஸ் வந்து 15 நாளைக்கு நேஷ்னல் ப்ராக்டிஸ் வச்சுட்ருந்தாங்க. ஸ்டெப்ஸ் ஏறுறது, ஸ்குவாட், பிளாக் ஜம்ப் இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்சை இந்த ட்ரைனிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த மேட்ச்சில் முழு எஃபர்ட் போட்டோம், உத்தரப்பிரதேஷோடு நாங்கள் லீக்லேயே விட்டோம். ஏன்னா குவார்ட்டர் உத்தரப்பிரதேஷ் எடுத்திருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த மேட்ச்சு, தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நாங்கள் லீக்லேயே விட்டுட்டோம். ஆனாலும் நாங்கள் ஃபீல் பண்ணல எங்களை. ஆனாலும் அப்போ கோச் என்கரேஜ் பண்ணி தான் திருப்பி தமிழ்நாடு வரும்போது எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் 8th திருப்பி இன்னொரு நேஷ்னல்ஸ் போனேன். அப்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் மினி நேஷ்னல்ஸ்னு ஒரு நேஷ்னல்ஸில் செலக்ட் ஆனேன். அந்த நேஷ்னல்ஸில் கோச் ரொம்ப ஹார்ட் ஒர்க், இதோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்தாரு, நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்தாரு. செகண்ட் நேஷ்னல்ஸ் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து அந்த நேஷ்னல்ஸ்க்கு வந்து டைரெக்டாக நேஷ்னல்ஸ் வைக்கல, மேட்ச்சு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டில் செலெக்ஷன் வச்சாங்க. ஃபஸ்ட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நான் செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். அதில் செலக்ட் ஆகிட்டேன், டிஸ்ட்ரிக்டாக ஆட போயிருந்தேன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அப்போ அதுலேருந்து தான் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு செலெக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மேட்சஸில் நான் விளாண்டது, அந்த மேட்சஸில் எனக்கு என் சர்டிஃபிகேட் காணும். ட்ரெயினில் போகும்போது எல்லாருமே என்ஜாய்மெண்ட்டோடு வந்துட்டு இருந்தாங்க, ஒரு மேட்சுக்கு போகிறோம், இப்போது ஸ்டேட் மேட்சுக்கு போகிறோன்னு. ஆனால் நான் மட்டும் ரொம்ப அந்த ஃபைல் எங்கே சர்டிஃபிகேட் எங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறமேட்டுக்கு சர்டிஃபிகேட் காணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன், அந்த ஃபோட்டோ காமிச்சா உள்ளே விளையாட விடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கடுத்து தான் நான் ஃபோட்டோ காமிச்சிட்டு விளையாட விட்டாங்க. அப்புறம் அந்த விளையாண்ட மேட்ச்சில் ஹீரோட ரொம்ப டஃப்பாக போச்சு. குவார்ட்டர் ஃபைனலில் ஃபஸ்ட்டு லீக்ஸில் எல்லா மேட்ச்லையுமே நாங்கள் வின் பண்ணிட்டோம் ஈஸியாகவே. ஆனால் ஹீரோடோட விளாடும் போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஃபஸ்ட் மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிட்டோம், செகண்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க, தேர்ட் மேட்ச் ரொம்ப டஃப்பாகி அவுட் ஆகிட்டோம். 4th 5th அப்புறமேட்டுக்கு எப்படியோ ரொம்ப எஃபர்ட் போட்டு வின் பண்ணிட்டோம். அப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் எங்கள் டீம் சார்பாக ஒரு எம்எல்ஏ வந்து 1100 ரூபீஸ் கொடுத்தாரு நாங்கள் விளாண்ட கேமை பார்த்துட்டு. அப்புறமேட்டுக்கு செமிஃபைனல்ஸ் எல்லாம் நாங்கள் ஈஸியாக வின் பண்ணிட்டோம். ஃபைனல்ஸில் மட்டும் தஞ்சாவூரோட நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம். அப்புறமே அதுலேருந்து என்னை 3 பேர் எங்கள் டீம்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்னாங்க. அதில் நானும் ஒன்று, அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், பரத் தினேஷன் 2 பேர், அப்புறம் நானும் பரத் தினேஷ் 3 பேருமே செலெக்ஷன் அட்டன் பண்ணோம் நேஷ்னல் செலெக்ஷனு. நேஷ்னல் செலெக்ஷன் அட்டன் பண்ணதில் எங்கள் பிளாக்கருக்கு பிளாக்கர் என்னை பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் பரத் தினேஷ் 2 பேரை செலக்ட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் நேஷ்னல்ஸை விட செகண்ட் நேஷ்னல்ஸில் ட்ரைனிங் நிறையா இருந்தது. அதுவும் டைமும் நிறையா இருந்தது. நேஷ்னல்ஸுக்கும் ட்ரைனிங்க்கும் நிறைய டைம் இருந்தது, அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது அப்போ வந்து நாங்கள் காலேஜ் டீமோட விளாண்டோம். இப்போ காலேஜ் டீம் லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாரையும் கலந்து வச்சு விளாட வச்சுட்டாங்க. இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோட விளாண்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிட்டோம். தேர்ட் மேட்ச் வந்து ஜார்க்கண்டில் என்ன மாதிரி 3 பேர் இருந்தாங்க. எங்கள் டீமில் நான் மட்டும்தான் ஏன் ஹைட்டு, அந்த டீமில் 3 பேர் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப டஃப் கொடுத்து தான் அந்த மேட்ச் வின் பண்ணோம். அடுத்து செமிஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஃபர்ஸ்ட் டைம் தொடர்ந்து தமிழ்நாடு 2வது தடவை தேர்ட் பிளேஸ் எடுக்குது அந்த மினி நேஷ்னல்ஸில். அப்புறம் எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்கள் வின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 2019 அடுத்த நேஷ்னல்ஸ் செலக்ட் ஆகிறாங்க, சப்ஜூனியர் நேஷ்னல்ஸ்னு. அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் ஸ்டாண்ட் பையில் என்னை போட்டாங்க. நான் செலெக்ஷன் முடிஞ்சளவு எஃபர்ட் போட்டு நான் செலெக்ஷன் அட்டன் பண்ணேன், ஆனால் என்னை ஸ்டாண்ட் பையில் தான் போட்டாங்க. அப்புறமேட்டுக்கு 10th பசங்க 2-3 பேர் வரலங்கிறதுனால எங்களை கூப்பிட்ருக்காங்க ஸ்டாண்ட் பையிலேருந்து. அப்போ நாங்கள் போய் அதில் முடிஞ்சளவு எஃபர்ட் போட்டு நாங்கள் பண்ணோம். ஆனால் எங்கள் போலில் மட்டும் 7 டீம் இருந்தது. அந்த லீக்ல எங்களால் வின் பண்ண முடியல. மற்ற லீக்ல மற்ற போலெல்லாம் 3 டீம் தான் இருந்தது. அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. 2019 வந்து ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேக்ஸிமம். அப்போ ஒரு நேஷ்னல்ஸ் கேலோ இந்தியா நேஷ்னல்ஸ் செலக்ட் ஆகியிருந்தேன். பட் ஆனால் அது சப்ஜூனியர் நேஷ்னல்ஸ் வின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது அலௌடுன்னு சொல்லியிருந்ததுனால அந்த செலெக்ஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருந்தோம், ஃபுல் நிறைய டோர்னமெண்ட்ஸில் வின் பண்ணியிருக்கிறோம். ஸ்டேட் மேட்ச்சு தொடர்ந்து 2 வருஷம் எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்திருந்தது. வேலமால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்திருந்தது. ஆனால் 3வது வருஷம் போனப்போ நாங்கள் மட்டும் 4th பிளேஸ் எடுத்திருந்தோம்.
முழு எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனாலும் நாங்கள் ஃபோர்த் பிளேஸ் தான் எடுத்தோம். ஆனால் நாங்கள் எங்கள் சார் ஆனாலும் மோட்டிவ் பண்ணி தான் சார் அடுத்த தடவை நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு வரதராஜன் சார் இருந்தார், அவர் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கோச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு போக 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 பாண்டி சார் வந்திருந்தார். வரதராஜன் சார் நிறைய மோட்டிவ் பண்ணியிருந்தார். மற்ற டீம்ஸை பார்க்காம நீங்கள் உங்கள் கேமை நீங்கள் ஆடினா போதும், ஏன்னா மற்ற டீம்ஸில் வந்து ஒருத்தன் ஹைட்டாக இருப்பான், ஒருத்தன் ஃபிட்டாக இருப்பான், அந்த மாதிரிலாம் எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். நீங்கள் உங்கள் கேமை பாருங்கள், உங்கள் டீமை நம்புங்க, அப்படி கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவ் பண்ணுவார். தனியாக எல்லாரையும் கூப்பிட்டு தனியாக நிறைய பேசுவார். என்கிட்ட வந்து நிறைய, சஞ்சய் நீ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் நான் நீ முழு ஹார்ட் ஒர்க் போட்டினா இந்தியா ஆடலாம் அப்படின்னு. என்னோடய ஏம் வந்து இந்தியா ஆடணுங்கிறது தான். சாரும் நிறைய அதுக்காக மோட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் ஸ்கூலில் சஞ்சய் அண்ணான்னு ஒரு அண்ணா, அந்த அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா செலக்ட் ஆனாங்க. அப்புறம் ப்ரோ வாலிபால் விளாண்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அண்ணாக்கு அடுத்து நீ கண்டிப்பாக இந்தியா ஆடணும்டா அப்படின்னு நிறைய மோட்டிவ் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு இருக்கிற என்கிட்ட இருக்கிற அந்த கேமில் இருக்க குறை எல்லாத்தையும் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். கூட ஒரு ஃப்ரெண்டாகவும் தான் பழகிட்டு இருந்தார் அவர். நான் ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. நான் பிளாக் ஏறும் போது நெட்டு கிட்ட தான் பிளாக் ஏறணும். ஆனால் நான் நெட்டில் போய் உளுந்து உளுந்து நிறைய தடவை ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன். நெட்டை தொடக்கூடாது, அது நெட்டை தொட்டால் ஃபவுல் அப்படின்னாங்க. நெட்டில் விழாமல் நம்ம ஆடணும், அதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் பிடிச்சி என் முதுகில் என் இடுப்பை பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தார். நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. அப்புறம் மேட்சஸ்லேயும் நான் ஏறி பிளாக் நல்லா பண்ணிட்டேன். நான் பிளாக்லேயே இன்வால்மெண்ட் இப்போ கொடுத்ததுனால அட்டாக்கிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா பிளாக் ஏறும் போது இப்போ ஒரு பர்சன் வந்து கையை வந்து சிக்ஸ் ஜோன்லேயே தான் வைப்பான். ஆனால் நான் அதே ஜோனில் அடிச்சு பிளாக்லேயே மாட்டிக்கிட்டு இருந்தேன். நீ கொஞ்சம் கையை திருப்பி அடிச்சு நான் அதுக்கும் எனக்கு கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ப்ளஸ் பிளாக்கிங்க்கும் நான் ஃபோர் ஜோனில் கையை கொஞ்சம் ரைட் சைட் திருப்பி திருப்பி வை, அப்போ தான் பால் கண்டிப்பாக உன் கையில் பட்டு ஆப்பனர் மேலே விழுவும் அப்படின்னாங்க. அதுக்கும் அவர் மோட்டிவ் பண்ணி புடு கையை பிடிச்சி தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இதுவரையும் நான் சொன்னது எல்லாமே கொரோனாவுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான். இப்போ நான் வந்து சொன்னது வந்து கொரோனாக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு. கிரவுண்ட்ஸில் எந்த கிரவுண்டில் விளையாட போனாலும் போலீஸ் வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. வாலிபால் இனிமேல் அவ்வளோதானா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்போது நான் எங்கள் டீம் ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு எண்ணம் தோணுச்சு, சரி வரைஞ்சி பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு. சரி நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் ட்ராயிங். ஆகஸ்ட் மாதம் 2020 தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராயிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு அந்த ட்ராயிங் வேறு நிறைய ரீச் வந்தது. 23 ஜான்வரி அப்போ தான் ஒரு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, மோஸ்ட் வேல்யூபிள் ஆர்ட்னு சொல்லிட்டு. ஓவரால் இந்தியாவில் ஒரு நடந்த காம்படிஷன், ஆர்ட் காம்படிஷனில் நான் என்னோடய ட்ராயிங் அதில் அப்ளை பண்ணியிருந்தேன், கொடுத்துருந்தேன். அதில் அவங்க மோஸ்ட் வேல்யூபிள் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு என்னோடய ஏஜ் கேட்டகரிக்குள்ளே எனக்கு அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அது வாங்கின அவார்ட்ஸ் அது. அதுக்கப்புறமேட்டுக்கு அது நிறைய ரீச் வந்தது. அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் என்னோடய ட்ராயிங் ஆர்டர்ஸையும் நிறைய ட்ராயிங் ஆர்டர்ஸும் வந்தது. இப்போது வாலிபால் இல்லாமல் ட்ராயிங்லேயும் ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு எய்ம் இருக்குது. என்னோடய ஃப்யூச்சர் கோல் வந்து நான் இந்தியாவுக்காக ஃபஸ்ட் டைம் விளையாடும் போதே கோல்டு வாங்கணுங்கிறது தான் ஆசை. ஏன் ஃபஸ்ட் டைம்னா அது ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் விளையாடும் போதே எப்படியாவது நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே கோல்டு மெடல் வாங்கணுங்கிறது என்னோடய எய்ம். இப்போ ட்ராயிங்கும் இருக்கிறதுனால இந்த ட்ராயிங்லேயும் ஒரு காமிக் ரைட்டராகவோ அந்த மாதிரி ஆகலாங்கிறது ஒரு எய்மும் இருக்குது. இப்போ ஸ்கூலோட சப்போர்ட் வந்து சப்போர்ட் சொல்லவே நான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு கேம்லேயும் சரி, அவன் என்னை படிக்க வைக்கிறதுலேயும் சரி, ரொம்ப ஈஸியாக படிக்க வச்சிட்றாங்க. விளையாட்டுலேயும் சரி நல்லா விளையாட வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு எங்களை தெரிய வைக்கிறாங்க. இப்போ ஸ்கூல்லேருந்து நாங்கள் டோர்னமெண்ட் போனோன்னா எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக தேவை. அதுக்கு வந்து ஸ்கூல் எந்த டைமாக இருந்தாலும் சரி, எங்கள் மேட்ச் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னா நைட்டு 12 இல்லை 11 o'clock ஆகும். அதுவரை எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அமுச்சு எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் இவ்வளோ பேரோட சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்தியாவுக்காக விளையாடுவேன். என்னோடய கோல்ஸ் எல்லாத்தையுமே நான் வின் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கூலில் எல்லாமே எல்லா சாருமே போனாலே சொல்லுவாங்க, சஞ்சய் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கான், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கான், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை அவனுக்கு அப்படின்லாம் ஸ்கூலில் சொல்லுவாங்க. அவங்க கோச்செல்லாம் சொல்லுவாங்க, இல்லை இன்னும் அவனுக்கு டைம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போய் விடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போய் என்ன டைம் என்ன எந்த நேரம் சொல்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் விடுவோம். கூட்டிகிட்டு வர்றதுலாம் கூட பாதி நாள் அங்கேருந்து நடந்து கூட வந்திருக்கிறோம். எங்களால் முடியாத கூட்டிகிட்டு போக முடியாத பட்சத்தில் அவன் நடந்தே கூட வந்து அங்கேருந்து வந்திருக்கிறான். ரொம்ப சிரமப்பட்டு மழை டைம்லாம் நடந்தே வந்திருக்கிறான். என்ன பண்ண சாப்பாடு சரியாக சாப்பாடு அந்த மதியானம் கொண்டு போகிற சாப்பாடு தான், மதியானம் சாயங்காலம் எதுவும் கொடுத்தா கூட அந்த இதை வந்து வரையில் வச்சுக்கிட்டு சாப்பிடாமையும் கொள்ளாமே அங்கேருந்து நடந்தே வருவோம். அவ்வளோ அவன் வின் பண்ணிட்டேன்னு சொல்லும்போதே நான் அடுத்த இதில் நாங்கள் தான் செலக்ட் ஆகி அடுத்த இது டோர்னமெண்ட்டு ஜெயிச்சுட்டவங்களே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, அவன் பட்ட கஷ்டத்துலேயும் இதுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்க எல்லாருமே சொல்கிறதோட ஸ்கூலில் போனாவே மற்றவங்க எல்லாருமே
நாங்கள் சஞ்சயோட பேரண்டா, நீங்கள் தான் சஞ்சயோட பேரண்டான்னு வந்து கேட்பாங்க. கேட்கலையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி வந்திருக்கான். நம்ம சொன்ன சஞ்சயோட அம்மாங்கிற இதுக்கு நான் கொண்டு வந்துட்டானே, நம்ம ஸ்கூலுக்கு போனாவே ஸ்ரீ சஞ்சயோட பேரண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அவன் இந்தியா ஆடணுன்னு தான் அவனோட முயற்சி, எல்லாமே இந்தியா ஆடணுன்னு தான். படிக்கிறதோட கூட அது இதில் தான் மும்முரமாக இருக்கிறான். அவன் எப்படியாவது இந்தியாவை ஆடி அவன் ஜெயிக்கணும், அதுதான் எங்களோட ஆசை, கனவு எல்லாமே.